ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜானி சமையல் டேஸ்ட். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ரோஜ் பூங்கா. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஜாலியா ரோஜ் பூங்காவை சுத்தி பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸ். மக்கள்லாம் கொரோனா டைமுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸாக வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைல் பார்த்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாருமே. குட்டி பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக கலகலன்னு விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்கில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கிரவுண்டில் வந்து நாங்கள் இருக்கோம். இது வந்து சிறுவர் பூங்கா. உள்ளவே சிறுவர் பூங்கான்னு தனியாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுனா ஓப்பன் பண்ணல. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேஸ்ட் மெட்டல் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு பொம்மைங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு மிருகம், மீன், கடற்கன்னி அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு அந்த பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ஓப்பனிங்கில் இல்லை அந்த பார்க்கு. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் இருந்தது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலும் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் கலகலன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதே மாதிரி பிரதியும் வந்துட்டு அதை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அம்மா நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதை சுற்றும்போது ரெண்டு கையிலையும் சுற்றும்போது ரொம்ப வெளியாக இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்தது. வேக வேகமாக சுற்றினேன். கஷ்டமாக இருக்குது ஆனால் செய்யும்போது. ரெகுலராக செஞ்சால் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்து நானும் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குட்டி பூங்கா வந்து வந்துடுறா. நல்லா ஜாலியாக இருந்தது. ஒரு ஃபன்னியாக இது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வெயிட்டை தானே தூக்கிக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இடம் இது. நான் வந்து ஒரு ரெண்டு டைம் தூக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக பிடிச்சி பார்த்துட்ருக்கேங்க. முடியல, கீழே காலும் ஊன முடியல. அது தூக்கவும் வேணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆட சொன்னால் ஆடவே முடியல இதில். ஆனால் அந்த குட்டி பூப்போ நல்லா விளையாடிட்டு இருந்தா. பிரதி வந்து விளையாடுறான்றதுக்கு அவன் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நின்றுக்கிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து பழகணும் போல். அது என்னடா நான் ஆடவே இல்லை, நான் பாட்டுக்கு இந்தண்டையும் ஆடிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாருங்களேன். நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் போகிறேன், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுது. எப்படி விளையாடணுன்னே தெரியல. சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க பிரதி அப்பாலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நம்மளும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பரவாயில் பழகிடுச்சு. பிரதியும் வந்துட்டு வா அந்த பொண்ணு இறங்கிட்டான்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவளும் வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்தா. நல்லா ஜாலியாக இருந்தது இந்த விளையாட்டு. ஒரு ஃபன்னியாக சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது விளையாடும் போது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளும் சில டைமில் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாட தானே வேணும். நம்ம பிரதி கூட சேர்ந்து விளையாடிட்டு ஜாலியாக இருந்தது. நதி வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் அவங்க அப்பா கிட்ட. நல்லா ஜாலியாக இருந்தது, ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுப்புக்கு வந்து நல்லா வலு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி திருப்புற மாதிரி இதுவும் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. பிரதியை பண்ண சொன்னேன், அவள் பயந்துக்கிட்டா அதில் ஏறி நிற்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்ற மாதிரி. ஜாலியாக இருந்தது பார்க்குள்ளே போனது. இது பார்த்திங்கன்னா வேகமாக நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது. இதில் குட்டி பையன் வந்து நானும் உங்கள் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வாட தம்பின்னு சொல்லிட்டேன். அவனும் நானும் வந்து நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. வேகமாக பண்ணாக்கா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு ஓரளவுக்கு ஈவனாக அவன் வந்து விளையாண்டான். நல்லா இருந்தது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஜாலியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பின்னாடி வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூடார மாதிரி அமைச்சிருக்காங்க, நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா அந்த பார்க்குக்கு பக்கத்தாலேயே வந்து கடல் இருக்குது. கடலுக்கு பக்கத்தால் கம்பெனி அப்புறம் மக்கள்லாம் வந்து நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆர்பர் இந்த மாதிரிலாம் அந்த சைடு அப்படியே கடலுக்கு அந்த சைடு இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.